இப்போ நம்ம 1000 வாழைல பார்த்தீங்க அப்படின்னா 300 வாழைக்கு மேலே வெட்டிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு வாழை வெட்டுறக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய வாழைத்தாரெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி வாழை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷமாக கூடி இருக்கக்கூடிய ஒரு பணப்பயிர். இந்த பணப்பயிர் பயிர் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மொத்தமாக ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான பணங்கள் வந்துட்டு மொத்தமாக கிடச்சி 1000 வாழை போட்டிருந்தோம். அதில் வந்து இப்போ ஒரு 300 தாராட்டு வெட்டியாச்சு. 300 தாராட்டு வெட்டியாச்சு. இப்ப திரும்பி வெட்டுறக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. எல்லா வெட்டும் வெட்டுமுங்க. ரபோஸ்டா, நேந்திரா, செவ்வாழை எல்லா வெட்டுக்கும் போவாங்க. வாழைக்கு போற எல்லாம வெட்டுமுங்க. எல்லா வாழையும் வெட்டு. ஆமாங்க, எல்லா வாழையும் வெட்டுமு. சூப்பர்ண்ணா. நான் பொள்ளாச்சி, ஈரோடு, சென்னிமலை இந்த ஏரியாலாம் போவோம். எல்லா பக்கமும் பிக்கப் லோடும் போடுவீங்க? பெரிய வண்டி, பெரிய வண்டி லோடும் போடுவேன், பிக்கப் லோடும் போடுவாங்க. சரி சரிங்க. பம்பாய் வெட்டில் வெட்டுவீங்க? பம்பாய் வெட்டு எல்லாம் எல்லா வண்டிக்கும் போயிருக்கோம். இந்த சீப்பில் பாருங்க, இதெல்லாமே முதல்ல வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காய்தான் இருக்குது. இந்த சீப்பெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு சீப்பில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு இது வரைக்கும் என்னதே இல்லை. இன்னைக்கு எண்ணி பார்ப்போம். 2, 4, 6, 8, 10, 12 நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வர வைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கதிலி வாழையாடு போட்டிருந்தீங்க. அந்த வாழை எல்லாமே இப்போ வெட்டுக்கு வந்துடுது. நம்ம எதுக்காக வந்துட்டு 1000 வாழை போட்டோம் அப்படின்னா ஓனத்தை டார்கெட் பண்ணி தான் எப்பவுமே வந்துட்டு வாழை போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் தான் வந்துட்டு வாழை வந்துட்டு நல்ல விலையாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி அதை டார்கெட் பண்ணி தான் போடுவோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி 2ஆம் கிழமை இல்லாட்டி ஐப்பசி முதல் கிழமையில் போட்டாங்க அப்படின்னா ஓனத்தை கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சமயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காற்று பெருசு அடிக்கும். அதையெல்லாம் கடந்து வந்தால் தான் நம்மளுக்கு ஓனத்துக்கு பணம் அப்படிங்கிறதாகும். இப்போ நம்ம 1000 வாழையில் பார்த்தீங்க அப்படின்னா 300 வாழைக்கு மேலே வெட்டிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு வாழை வெட்டுற ஆட்கள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய வாழைத்தாரெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி வாழை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷமாக கூடி இருக்கக்கூடிய ஒரு பணப்பயிர். இந்த பணப்பயிர் பயிர் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மொத்தமாக ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான பணங்கள் வந்துட்டு மொத்தமாக கிடச்சிட்டே இருக்கும். சிறுவெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ காசு கிடைக்கும். ஆனால் வாழை அப்படிங்கிறது ஒரு வருஷம் பொறுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மொத்தமான காசு கிடைக்கும். அதை வச்சு விவசாயிகள் அடுத்த கட்டமாக வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை வந்துட்டு பொருளாதார ரீதியாக எடுத்துகிட்டு போறதுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? மகிழாதீன் பாருங்கள், மகிழாதீன் வந்துட்டு பிறந்த 1 மாசமாக இருந்தப்போ வந்துட்டு இந்த வாழை போட்டது. இன்னைக்கு வந்து மகிழா தினம் பார்த்தீங்க அப்படின்னு பர்த்டே கொண்டாடுறதுக்கு பக்கமாக வந்துட்டாரு. சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த வாழை வந்துட்டு வெட்டாயிட்டு இருக்குது. இந்த வாழை எவ்வளோக்கு வெட்டாச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ முழுசுமே பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்குற தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மகிழா தினம் பாருங்க அப்படி பாசிரிச்சுட்டு இருக்காரு. மகிழ் பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, சப்ஸ்கிரைபருக்கு பாய் சொல்லுங்க. கரெக்டாக 6 மாதத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்துட்டு விளையாட்டு அதிகமாகிடுச்சு. எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறது தட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ரேவதி, இப்போ நம்ம எவ்வளோ வாழை போட்டிருக்கிறோம் இப்போது அதை பற்றி எல்லாம் சொல்லுங்க ரேவதி. 1000 வாழை போட்டிருந்தோம். அதில் வந்து இப்போ ஒரு 300 தாராட்டு வெட்டியாச்சுங்க. 300 தாராட்டு வெட்டியாச்சு. இப்போ திரும்பி வெட்டுறக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. ஓகேங்க, சரி வாங்க. என்னுடைய வாழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பெல்ட் பாருங்க, இந்த பெல்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓனத்தை டார்கெட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக காத்து அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெல்ட் கட்டுறத இங்கே பாருங்க. கரெக்டாக ஒரு பக்கம் வரைஞ்சி பார்த்தீங்க அப்புறம் 4 பக்கம் பெல்ட் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. வாழைத்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் வந்திருக்குது, மோசம் இல்லை. சரிங்களா? ஓரளவுக்கு நம்ம போட்ட முதலீடு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழைத்தார் அப்படிங்கிறது வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்முடைய வாழைத்தார். அப்படியே உங்களுக்கு பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கடை வெட்டு, பம்பாய் வெட்டுன்னு சொல்லிட்டு 2 விதமான வெட்டுகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வாழை வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு எடுக்கிறது ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்ன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களுக்கு புளியம்பட்டியில் இருக்காரு. அவர் தான் வந்து நம்முடைய வாழை எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்குது. பம்பாய் வெட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பம்பாய்க்கு வட்டி தாட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி கடை வெட்டாக இருந்ததுன்னா கடை வெட்டுக்கு வட்டி தாட்டி விட்டுருவாங்க. பாருங்கள் எல்லா தாருமே ஓரளவுக்கு பரவாயில்ல. வாழை மரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. மாதிரி வாழை வெட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழையை வந்துட்டு மேலேருந்து வெட்டுறது, அப்புறம் அதை கொண்டு போய் வைக்கிறது, எடை போடுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம ரெகுலராக ஒரு வியாபாரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. வாழை வெட்டுறானுங்கிட்டு கேட்க போகிறோம். ஆனால் எத்தனை வருஷமாக வாழை வெட்டிட்டு இருக்கிறீங்க? 10-20 வருஷம் வெட்டுறோங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சரிண்ணா, இப்போ கதலினா என்னென்ன வெட்டுக்குண்ணா போய்க்கிறீங்க? இதோட எல்லா வெட்டும் வெட்டுமுங்க. ரபோஸ்டா, நேந்திரா, செவ்வாழை எல்லா வெட்டுக்கும் போவாங்க. வாழைகள் போற எல்லாம வெட்டுமுங்க. ஓ, எல்லா வாழையும் வெட்டுங்க. ஆமாங்க, எல்லா வாழையும் வெட்டுமுங்க. சரிங்கண்ணா, இப்போ நீங்க யாருக்கு வெட்டிட்டு இருக்கீங்க? அவங்க பேரு அதை பத்தி? அவரு நாங்க தொட்டி பணத்து கவுண்டருங்க, சீனி கவுண்டருங்க. அவருக்கு தான் போயிட்டு இருக்கிறோமுங்க. ஓ சரி. மாமனா அவங்க தான் போயிட்டு இருக்கிறோமுங்க. வாழைத்தார் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 தார் 3 தார் அப்படிங்கிற விதமாக மொத்தமாக சமைச்சிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வெட்டு முடிஞ்சுது. போன டைம் வந்துட்டு பம்பாய் வெட்டுக்கு வெட்டினோம். கிலோ வந்துட்டு உங்களுக்கு
75 ரூபா அப்படிங்கிற விதமாக வந்துட்டு நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லா பக்கமே ஓரளவுக்கு வாழை எல்லாமே வெட்டு முடிஞ்சாச்சு சரிங்களா. அந்த அண்ணா பாருங்கள் அப்படியே எடுத்துட்டுருக்காங்க பாருங்கள். ரெண்டு வேறாட்டு எடுக்கிறப்பல அண்ணா, ரெண்டு எடுப்பீங்களா மூணு எடுப்பீங்களா? மூணுங்களா? அப்படி நீங்களும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? சரி சரி சரிண்ணா. கஸ்டமர் இல்லைங்களா? மூணு எடுத்து வைக்கிறதுக்கு கஸ்டமர் இல்லைண்ணா. வேலை வைக்கிறீங்களா? பழகிட்டு இருக்கிறங்காட்டி அப்படியே பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம். சரிண்ணா சரிண்ணா. ஓ சூப்பர்ண்ணா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் தான் நிற்கிது, ஏன்னா இங்கே வந்துட்டு வர்றதுக்கான வசதிகள் இல்லை. பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நடந்து போய் தான் வந்துட்டு நம்ம தாருக்கு எல்லாம் மொத்தமாக அடிக்கி வைப்பாங்க சரிங்களா. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு காடு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த கதிலிக்கண்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வந்துட்டு ஒரு 10 மாதம் பயிர் தாங்க, ரொம்ப நாளெல்லாம் கிடையாது. 10 மாதம் பயிர் தான், 10 மாதத்தில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு அறுவடை பண்ணிட முடியும். வாழைக்கன்று பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் வாழைக்கன்று போடணும் இல்லை வாழை போடணும்னு இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு புரட்டாசி மாதம் ரெண்டாங்கிழம வந்துட்டு கதிலி போடுறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டைமு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கார்த்திகை மாதம் ரெண்டாங்கிழம போட்டிங்கன்னா கூட ஓணத்துக்கு பாதி வெட்டாயிரும். பாருங்கள் ஒரு வாழைக்கு எவ்வளோ அள்ளக்கண்ணு வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் கண்ணு போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப சின்ன கண்ணெல்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி கண்ணெல்லாம் எடுத்துக்குவாங்க சரிங்களா. இதை வந்துட்டு அப்படியே கரப்பார் குச்சி போட்டு தோண்டி எடுத்து அப்படியே வந்துட்டு செதுக்கி அப்படியே கொண்டு போய் போட்டு சொட்டு நீர் போட்டோம்னா ஓகே. அதே மாதிரி இந்த வாழையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெருசாக வேலையில் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் வந்து கட்டு தண்ணி கட்டுவாங்க. இப்போ இல்லாமல் நம்ம சொட்டு நீர் போட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா இதில் பெருசான வேலைகள் கிடையாது. பாருங்கள் மட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோடு பண்ணுறதுக்கு வந்துட்டு மட்டை ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் வந்துட்டு அந்த காய் அடியாகாமல் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், இல்லை பம்பாக்கி விட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட போய் சேரும். காய் சேமந்துட்டுருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக சேமந்துட்டுருக்கிறோம். சேமந்துட்டுருக்கிறீங்க சரி சரிங்களா. எங்கெங்கெல்லாம் வெட்டிக்கிறீங்கண்ணா காய்? நாங்கள் பொள்ளாச்சி, ஈரோடு, சென்னிமலை இந்த ஏரியாவெலாம் போவோம். எல்லா பக்கமும் பிக்கப் லோடும் போடுவீங்க? பெரிய வண்டி, பெரிய வண்டிகளோடும் போடுவேன், பிக்கப் லோடும் போடுவாங்க. சரி சரிங்க. பம்பாய் வெட்டலாம் வெட்டுவீங்க? பம்பாய் வெட்டு எல்லாம் எல்லா வண்டிக்கும் போயிருந்தேன். நீங்கள் வெட்டாலே இல்லை தூக்காலாங்கண்ணா? வெட்டாலும் தான் தூக்காலும் தாங்க. எல்லா வேலையும் தெரியும்? எல்லா வேலையும் தெரியும். ஊருங்கண்ணா? ஊர் பேரணாச்சும் போதும். ஓ சரி சரி. புளியம்பட்டி பேரணாச்சும் போதும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பாருங்க வேலையாளுகளுக்கு வந்துட்டு வேலை ஈஸி, ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேயே லோடு ஆயிரும், அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க. பாருங்க நம்மளுடைய வாழைத்தாறுகள் எல்லாம் இங்கே தான் வெட்டி வச்சிருக்கிறோம். ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட 10 மாதமாக வந்துட்டு பாடுபட்டது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்துட்டு எல்லாமே கடற்காய்க்கு தான் போகுது. பம்பாய் தாருக்கு எடுத்துட்டாங்க, இப்போ வந்துட்டு கடற்காய்க்கு தான் எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் தார் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இருக்குதுங்க சரிங்களா. ஒரு கொண்டை கழிச்சு ஒரு 8 கிலோ 8.5 கிலோ அந்த மாதிரி தான் வந்தது போன டைமு. அந்த மாதிரி இப்போவும் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மும்மூணு வேற சமந்து கொண்டு வந்து இங்கே தான் வந்துட்டு வச்சுட்டுருக்குறாங்க. மொத்தமாக எடை போடுற பார்த்திங்க அப்புறம் உங்களுக்கு சீட் போட்டு எடை போட்டு எவ்வளோ இடம் வருது அப்படிங்கிற வேலை எல்லாமே போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. வாழைத்தாருன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே பாருங்கள் இந்த சீப்பில் பாருங்கள் இதெல்லாமே முதல்ல வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காய் தான் இருக்குது. இந்த சீப்பெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சீப்பில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு இது வரைக்கும் என்னென்னதே இல்லை. இன்னைக்கு எண்ணி பார்ப்போம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 15 காய்ங்க. ஒரு சீப்புக்கு வந்துட்டு 15 காய் விதமாக இருக்குது. வாழைக்கண்ணி ஏன் இவ்வளோ பெருசாக விட்டுருக்கோம் அப்படின்னா வாழையெல்லாமே வெட்டாயிருச்சுங்க. அதனால தான் வந்துட்டு வாழைக்கண்ணி இவ்வளோ பெருசாக விட்டுருக்குறோம். நம்மளுடைய மாட்டுக்கு ஆகும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த வாழைக்கண்ணி போய் விட்டுருக்குறோம் சரிங்களா. அப்படியே மகிழாதிரன்னு பாருங்கள் அப்படியே மண்ணில் விளையாண்டுருக்கிறாரு. ரேவதி பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தை மண்ணை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சுறுசுறுப்பாக விளையாடுது. ரேவதி பாருங்கள் இங்கே தான் உட்காந்துட்டுருக்குறாங்க. அங்கேயே பக்கத்தில் உட்காந்துட்டு வந்து குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சருவுக்குள்ளையெல்லாம் விடமாட்டோம், ஏன்னா பூரான் பூச்சி அந்த மாதிரி இருந்துடும். அதனால் பார்த்திங்க அப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மண் இருந்தது அப்படின்னா தலைவர் வந்துட்டு விளையாடக்கூடறோம். அங்கே பாருங்கள் அந்த கல் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை எப்படியாச்சும் நம்ம சாப்பிட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்குது. அங்கே பாருங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. மயிலே என்ன பண்ணுறீங்க? மகிழாதிரன் என்னப்பா பண்ணுறீங்க? மண் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? டெஸ்ட் பண்ணுறீங்களா மண்ணை? எல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லுப்பா. ஏப்பா மகிழாதிரன் இங்கே பாருங்க. மகிழி ஏ என்னப்பா? ஹாய் சொல்லு, பாய் சொல்லு. ஹாய் இங்கே பாரு. ஹாய் சொல்லிடு. ஹாய் அப்பா சொல்லு. அப்பா ஏய் நீ இந்த திருட்டு வேலை வந்த வேலை எனக்கு தெரியும். கல்லை போடு இங்கே பாருங்க. கல் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுட்டு வேண்டாம் சாமி கல்லில் சாப்பிட்டுக்கூடாது சரியா. மண்ணில் விளையாடு சரிங்க. மகிழாதிரன் வந்துட்டு விளையாண்டுருக்கட்டும். ரேவதி பாருங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க தலைவர் எப்படி விளையாடுறான்னு சொல்லிட்டு சரிங்களா. நம்ம போய் வெட்டுன்னு காயெல்லாம் பார்ப்போம். பாருங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. பாருங்கள் ஒரு தார் அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு விற்கிற தார் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு பழம் வந்துட்டு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் சிறுசாக வரும் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய வாழைத்தாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 சீப்பு 11 சீப்பு அப்படிங்கிற விதமாக இருக்குது. பாருங்கள் இந்த தாரும் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்ட்டு சரிங்களா. ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா விவசாயத்தில் வந்துட்டு அந்த உண்டான பொருள் விலை இருக்குதோ இல்லையோ
ஆனால் விளைஞ்ச பொருள் வந்துட்டு நம்ம அது விற்கிறப்ப தான் ரொம்ப சந்தோஷம். விலை இருக்குது இல்லாதெல்லாம் ரெண்டாவது போச்சுங்க. ஆனால் அது வந்துட்டு வெட்டி அது வந்துட்டு அடுத்த கட்டமாக அதை விற்றுடணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவசாயத்தில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற விஷயமே இருக்குது. நம்ம போட்ட 1000 வாழையில 300 வாழையாட்ட வெட்டாயிருச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வெட்டாச்சு என்ன தகவல் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்ப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.